வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்தில் புவியியல் பாடப்பிரிவில் அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு இந்த பாடத்தினை பற்றி பார்க்கலாம். இதுதான் உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிடம். இந்தியாவை உலக நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. மேலும் தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் இந்தியா அமைந்துள்ளது. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% ஆகும். உலகில் உள்ள பல நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் மிகவும் பெரியவைகளாக உள்ளன. நில எல்லைகளை பார்க்கும் பொழுது மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான் போன்ற நாடுகளும், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் போன்ற நாடுகளுடனும் இந்தியா தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதில் அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீளமான நில எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. இந்தியாவின் கடல் எல்லைகளை பொறுத்தவரையில் தெற்கே இந்திய பெருங்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் என இந்திய கடற்கரையின் நீளம் 6,100 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிற்கு சொந்தமான அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகளையும் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். மேலும் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்சந்தியாகும். பாக் நீர்சந்தியானது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதியாகும். இந்தியாவின் அமைவிடத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள கடல் வழிப்பாதையானது இந்திய பெருங்கடல் வழிப்பாதையானது மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைக்கிறது. மேற்கு கடற்கரை மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிறது. கிழக்கு கடற்கரை கிழக்காசிய நாடுகளுடன் வணிக தொடர்பு கொள்வதற்கும் உதவுகிறது. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளை சேர்த்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல ஒரு கண்டத்திற்கு காணப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும், அதாவது இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் என பல்வேறுபட்ட ஒரு கண்டத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா அட்சரேகை அடிப்படையில் 8.4' வட அட்சம் முதல் 37.6' வட அச்சம் வரையிலும் பரவியுள்ளது. தீர்க்கரேகை அடிப்படையில் 68.7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25' கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இந்த அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையுமாக வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா முனையாகும். இது 6.45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் காணப்படுகிறது. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி பகுதி கன்னியாகுமரி ஆகும். வடமுனை வந்து இந்திராகோள் ஆகும். மேலும் இந்தியாவின் வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர் நீளமும், மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2,933 கிலோமீட்டர் நீளமும் இந்தியா கொண்டுள்ளது. மேலும் இந்தியாவின் குறுக்கே செல்லும் 23.5° வட அச்சமான கடகரேகை இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. அதனுடைய வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் காணப்படுகிறது. இந்தியா நிர்வாக வசதிக்காக 28 மாநிலங்களாகவும்
9 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் திட்ட நேரம். இந்தியாவில் 68 டிகிரி 7 நிமிட கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிட கிழக்கு தீர்க்கம் வரை சுமார் 30 தீர்க்க கோடுகள் இந்தியாவின் குறுக்கே செல்கிறது. அதாவது மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதித்துவிடும். இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் நடுவே செல்லும் 82 டிகிரி 30 நிமிட கிழக்கு தீர்க்க ரேகை இந்தியாவின் தலைநேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது இந்தியாவில் மிர்சாபூர் வழியாக செல்கிறது. இந்த மிர்சாபூர் அலகாபாத் அருகே அமைந்துள்ளது. இந்த 82 டிகிரி 30 நிமிட இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது.